திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மணல் டிராக்டரால் விபத்து ஏற்பட்ட இளைஞரை சாக்கடையில் வீசி உயிரிழக்க காரணமானவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியைச் சேர்ந்த போர்த்தி ராஜபாண்டி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரவு வீட்டுக்கு திரும்பும் போது எதிரே வந்த மணல் டிராக்டர் மோதியதில் படுகாயமடைந்தார் அருகில் உள்ள சாக்கடையில் வீசிச் சென்றதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற உறவினர்கள் ராஜபாண்டியை மதுரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் மருத்துவம் பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து ராஜபாண்டியன் தந்தை நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் விபத்து ஏற்படுத்திய டிராக்டரை ஆய்வு செய்த போது முன்பகுதியில் உள்ள பம்பர் பிளேட் மீது இரத்த கரை இருப்பதையும் காவல்துறையிடம் ஆதாரங்களுடன் முறையிட்டுள்ளார் ஆனால் டிராக்டர் ஓட்டி வந்தவர்கள் குடும்பத்தில் இருவர் காவல்துறையில் பணிபுரிவதால் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் ஆட்சியர் எஸ்பி யிடம் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் ராஜபாண்டியின் உறவினர்கள் நிலக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்